Hi friends, ellarkum vanakkam. Welcome back to Yuvathi Talks. இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஸ்நாக் பார்க்க போறோம். பொட்டேட்டோ வெட்ஜஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுடுங்க. இது மாதிரி சோக் பண்ணும் போது எக்ஸஸ் சார்ஜ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. செயின் பண்ணதுக்கப்புறமாட்டா நம்ம அதை வேக வச்சுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ண வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 50% பாயில் ஆனால் போதும், ரொம்ப வெந்துடக்கூடாது உருளைக்கிழங்கு. இப்போ இது கரெக்டாக இருக்கும், இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியெலாம் வடியட்டும். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, தேவையான அளவுக்கு சால்ட், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரத்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுனாலும் நல்லா கோட் ஆகாது. இப்போ அதை மீடியம் ஹீட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால எண்ணெய் நிறைய குடிக்காது, அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமாட்டா எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமாட்டா அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்க கார்லிக் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இந்த பொட்டேட்டோவை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆயாச்சு. இதை டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் கெயின் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.